அண்மை செய்தி பொதுமக்களின் ஆரோக்கியத்தில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரியிடம் தகவல்களை கேட்கலாம். மகேஸ்வரி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி, உணவகங்கள் மற்றும் பேக்கரிகள், மளிகை கடைகளில் பொருட்களை பார்சல் செய்யும் போது அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் பேப்பர்களை பிரிக்க எச்சிலையும் கவர்களை திறக்க ஊதவும் செய்வதால் தொற்று பரவக்கூடிய பரவலானது அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக கூறி திருச்செந்தூரை சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். கொரோனா பரவல் காலத்தில் உணவுப் பொருட்களை பார்சல் செய்யும் போது எச்சில் அல்லது ஊதுவதால் அது உணவுப் பொருட்களில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது எனவும் அவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கானது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசரான சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதியரசர் ஆதிகேசவலு அடங்கிய அமர்வில் இன்றைய தினம் விசாரணை எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது அசுதரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் ஆஜராகி வாழ்ந்துகிட்டு உணவுப் பொருட்களை கையாளுபவர்கள் எச்சில் சுட்டு பயன்படுத்தக்கூடாது என அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அசுதரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் தெரிவித்தார். அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரசாணை பிறப்பிப்பது மட்டும் போதாது என்றும் அது குறித்து போதிய அளவில் விளம்பரம் செய்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்றும் மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் வலியுறுத்தல் ஒன்றை முன்வைத்தார். பின்னர் உத்தரவு பிறப்பித்த நீதியரசர்கள் மனுதாரருடைய கோரிக்கை தொடர்பாக அரசு நடவடிக்கை திருப்தி அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் உணவு வழங்கல் பிரிவில் உள்ளவர்கள் கையுறையை பயன்படுத்துவதை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் பொதுமக்களினுடைய ஆரோக்கியத்தில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்றும் அறிவுறுத்தல் ஒன்றையும் நீதியரசர்கள் தற்போது வழங்கியுள்ளனர். மேலும் வருமான் காப்பதே சிறந்தது என்பதை உணர்ந்து உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ஆகிய அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு சர்க்குலர் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். மேலும் இதனை செயல்படுத்துவதை முறைப்படுத்துவதற்காக உணவு பாதுகாப்பு அதிகாரியை நோடல் அதிகாரியாக நியமித்து தீவிர நடவடிக்கைகளை எடுக்க அறிவுறுத்தி இந்த வழக்கையும் தற்போது குறித்து வைத்துள்ளார் ராஜலட்சுமி. மகேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி.